கிளென்சிங் த ஃபேஸ் தான். ஸோ கிளென்சருக்கு வந்து நான் மாய்ஸ்சரைசிங்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மை நைட் ஸ்கின் கேர் ருட்டீனா ஆன்டி ஏஜிங்காக ரெட்டினால் பேஸ்டு நைட் க்ரீம் யூஸ் பண்ணேன். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், லைக் என்னோட 4 ஸ்டெப் நைட் ஸ்கின் கேர் ருட்டீன்னு. ஸோ அதோட கமெண்ட் செக்ஷனில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் நேம் என்ன, அதோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எந்த மாதிரி ஒரு நைட் ஸ்கின் கேர் ருட்டீன் ஃபாலோ பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட நேம், ப்ரைஸ் ரேஞ்ச், எந்தெந்த ப்ராடக்ட்லாம் டெய்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், எந்த ப்ராடக்ட்லாம் சர்டன் ஸ்கின் கன்சர்ன் இருக்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணுவேன்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் செல்வஜினி, ஐ எம் எ ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பேஸ்ட் ஸ்கின் கேர் ருட்டீன் அண்ட் ஒரு ஹெல்த் கேரை வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கண்டென்ட் குள்ள போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மார்னிங் ஸ்கின் கேரை விட நைட் ஸ்கின் கேருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் காலையிலேருந்து உங்களோட ஸ்கின் நிறைய இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், லைக் வேர்வை, டஸ்ட்டு, பொல்யூஷன், சன்லைட் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நைட்டு தான் வந்து ஒரு கரெக்டான டைம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம நிறையா வேலை பண்ணிகிட்டே இருப்போம், நம்மளோட உடம்புக்கும் சரி ஸ்கின்னுக்கும் ரெஸ்ட் இருக்காது. பட் நைட் டைமில் நம்மளோட ஸ்கின்னை நம்ம எவ்வளோ கேர் பண்ணுறோன்றது அது வந்து அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். மார்னிங் ருட்டீன் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன் ருட்டீன் மாதிரி. பட் நைட் வந்து நம்மளோட ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ருட்டீன் தான் வந்து நைட் ஸ்கின் கேர் ருட்டீன். ஸோ அதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. அதுக்காக சொல்லிட்டு 10 ஸ்டெப் 15 ஸ்டெப் ஸ்கின் கேர் ருட்டீன்லாம் நான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லலை. சிம்பிளாக இருந்தாலுமே வந்து ஒரு எஃபெக்டிவான ருட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மை ருட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் த ஃபேஸ் தான். ஸோ கிளென்சருக்கு வந்து நான் ஃபாக்ஸ்டெயிலோட த டெய்லி டுவேட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆயில் பேஸ்ட் கிளென்சர் வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுறனால எந்த டபுள் கிளென்சிங் டெக்னிக்கும் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. பிகாஸ் இந்த கிளென்சரே வந்து என்னோட மேக்கப், சன்ஸ்கிரீன், மற்ற எல்லா டர்ட் அழுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக வந்து மெல்ட் பண்ணி எடுத்துருது. ஒரு வாட்டி இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும், இட் சேவ்ஸ் யுவர் டைம் அண்ட் மணி. கிளென்சரோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் வந்து குவைட் சாட்டிஸ்ஃபையிங், சேஃபரான சர்ஃபெக்டன்ட் அண்ட் சேஃபரான மைல் சோப் ஃப்ரீ கிளென்சிங் ஏஜென்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து இதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, பட் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அலர்ஜன் ஃப்ரீ ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்குதுன்னு. சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் ஃப்ராக்ரன்ஸ் வந்து எவ்வளோ செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இதுவே ஒரு நார்மல் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இல்லை மற்ற ஸ்கின் டைப் பீப்புளுக்கு வந்து இது யூஸ்வலாக செட் ஆகும். இது 2 டைம்ஸ் ஹைட்ரேஷனை வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. முன்னாடி யூஸ் பண்ண கிளென்சரை விட இது வந்து எனக்கு அவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக தெரியல. லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்பையும் அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எஃபெக்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 100 ml ப்ராடக்ட் வந்து 349 rupees கிடைக்கும். அண்ட் நான் யூஸ்வலாக வாங்குற வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. காலையில் ஈவினிங்னு 2 வேளை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே 4-5 மாதத்துக்கு தாராளமாக வரும். அண்ட் இது அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் இன் மை ஸ்கின் கேர் ருட்டின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். இந்த மாய்ஸ்சரைசிங்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மை நைட் ஸ்கின் கேர் ருட்டீன். லிட்ரலி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஃபுட் ஃபார் மை ஸ்கின். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து இந்த எமோலின் க்ரீம் தான். இதுவே தான் நான் வந்து இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேனானா கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு சீசன் டைமுக்கும் இல்லைனா புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணனாலும் நான் வந்து மாய்ஸ்சரைசர் மாற்றுவேன். பட் மோஸ்ட்லி இந்த சம்மர் டைமில் வந்து எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக ஜெல் மாதிரி இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வந்து செட் ஆகும். இப்போதைக்கு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே ஒரு விண்டர் சீசன் அப்போ வந்து இதை விட கொஞ்சம் திக்கரான அண்ட் அக்ளூசிவ் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் சிம்பிளோட ரிப்ளனிஷிங் ரிச் மாய்ஸ்சரைசர். வெறும் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் மட்டும் போதும்னு கிடையாது, அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். லைக் உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கிறப்பவே நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். நான் யூஸ்வலி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே அப்ளை பண்ணுவேன். அப்படி என்னோட ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சுன்னா ஐ இல் யூஸ் அ ஸ்ப்ரே பாட்டல் லைக் திஸ். இது வந்து சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே கடையில் கிடைக்கும். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எந்த மாதிரிலாம் இது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வேறு எதுக்காச்சும் சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கும் கண்டென்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், நான் மென்ஷன் பண்ணுற எந்த ப்ராடக்ட்மே வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. தேர்ட் ஸ்டெப் இன் மை ருட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங்காக ரெட்டினால் பேஸ்டு நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அவீனோட ஃபிசியோ லிஃப்ட் ரீஜென்ரேட்டிங் நைட் பாம். நம்மளோட 20s வந்து ஆன்டி ஏஜிங் ருட்டீனாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். பட் ரெட்டினாவில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கும்.
பிகாஸ் ரெட்டினால் காஸ் ஸ்கின் பர்ஜிங். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஸ்கின் ரொம்பவே வேர்சன் ஆகும். லைக் உங்களோட ஸ்கின்னில் பிரேக் அவுட்ஸ் வர்றது, ரெட்னஸ், ஆக்னி, இந்த மாதிரி வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து அந்த ரெட்டினால் வந்து சூட் ஆகாது. என்ன தான் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே வந்து நமக்கு எது செட் ஆகும்னு தெரியாது. இன்கேஸ் போட்டு நிறைய ஆக்னி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். அப்படி தான் நானும் இருந்தேன். அந்த டைமில் தான் நான் ரெட்டினால் ரிலேட்டடான ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கப்ப டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒரு ரெட்டினால் ப்ராடக்ட்னால் அது வந்து இந்த அவினோட ரெட்டினால்னு சொல்லுவேன். அண்ட் எஸ், இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகம். ஒரு 2500 rupees ஃபார் ஜஸ்ட் 30 ml ப்ராடக்ட். இது நான் வாங்கணும்னு நினச்சி கிட்டத்தட்ட ஒரு 6-7 months வந்து என்னோடய விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டே இருந்தேன். எப்படா ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கலாம். அதுக்கப்புறம் சரி, ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு வந்து வாங்காமலே இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஆஃபர் டைமில் வந்து இது வந்து 1800 வாங்கிட்டேன். ஒரு 2500 rupees இந்த ப்ராடக்ட் வேர்த் ஆனால் எஸ் வேர்த் தான். ஏன்னா மற்ற ப்ராடக்ட் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இது சத்தியமாக உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே காஸ் பண்ணாது, உங்களுக்கு ஸ்கின் பர்ஜிங் இருக்காது, ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் இது எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. சச் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒரு ரெட்டினால்னு இதை சொல்லுவேன். லாங் டேர்மில் ஒரு நல்ல ரெட்டினாலில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ். அண்ட் இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். நினச்சோடனே வாங்காதீங்க, ஏதாச்சும் ஒரு டைம் ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் போடுறப்ப லைக் நைக்காலேயோ இல்லைனா வந்து அமேசான்லேயோ பாருங்கள், ஏதாச்சும் ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கிறப்ப இது வந்து 2000 rupees வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான 3 steps வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சிருவேன். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து லிப்புக்காக லிப் பாம். லிப் பாம் வந்து ஃபேன்சியாக எந்த ஒரு லிப் பாமும் நான் இப்போ யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு 5 rupees கிடைக்கிற வேஸ்லின் தான் வந்து லிப் பாமாக யூஸ் பண்ணுறேன். என்னதான் காஸ்ட்லியாக நிறைய ஃப்ளேவரில் நிறைய லிப் பாம் வந்தாலுமே வந்து ஓல்டு இஸ் கோல்டு. இந்த வேஸ்லினை யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களால் விடவே முடியாது. பட் ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இன்க்ரீடியன்ஸ் பெட்டராகவும் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டர் லிப் பாம் கிடச்சிச்சின்னா ஸ்விட்ச் டு தட். நல்ல லிப் பாம் கிடச்சிச்சின்னா அதை நான் கண்டிப்பாக அப்டேட்டும் பண்ணுறேன். ஒரு 10-15 routine தான் நமக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட ஸ்கின் கன்சர்ன்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரொட்டீனை வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். மெயினாக வந்து நான் டெய்லி எது ஸ்கிப் பண்ணுறோன்னு இல்லையோ கிளென்சர், மாய்ஸ்சரைசர், லிப் பாமை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டேன். ரெட்டினால் கூட ஏதாச்சும் 1-2 வந்து ஸ்கிப் ஆகும். சம்டைம்ஸ் ஊருக்கெலாம் போகிறப்ப அதை எடுத்துகிட்டு போவேன், மறந்துடுவேன். அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக வந்து கிளென்சர், ஒரு அதுக்கப்புறம் ஒரு டேம் ஸ்கின்ல மாய்ஸ்சரைசர், அண்ட் லிப்க்கு வந்து லிப் பாம். இந்த மூணு ஒரு வெரி வெரி எசென்ஷியல் ஸ்டெப் இன் யுவர் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். அதுக்கப்புறம் சர்டின் ஸ்கின் கன்சர்ன் இருக்கிறப்ப மட்டும் அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணுவேன். ஆக்னி இருந்துச்சுன்னா கிளியர் ஜெல் யூஸ் பண்ணுவேன், லைக் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஏன்னா பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான ரொட்டீனில் இருக்காது. எப்பயாச்சும் நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் வந்து ஆட் பண்ணுவேன். பட் ஃபஸ்ட்டு சொன்ன 4 steps வந்து நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ரொட்டீன். அண்ட் இதே ஸ்கின் கேர் ரொட்டீன் தான், இதே ப்ராடக்ட்ஸ் தான் வச்சு நீங்களும் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பேஸ்ட் ஆன் உங்களோட ஸ்கின் கன்சர்ன், உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கும், உங்களோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற ப்ராடக்ட்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ சொல்கிறத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஆல்சோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதெல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.